காயமடைந்த மாணவனுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்காத ஆசிரியர்களை கண்டித்து நாகர்கோவிலில் பள்ளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் அருகே உள்ள வடசேரி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வரும் கிருஷ்ணன் என்ற மாணவன் பள்ளியில் விளையாடிக் கொண்டிருந்த போது தவறி விழுந்துள்ளான். இதில் கிருஷ்ணனுக்கு கையில் முறிவு ஏற்பட்டது. இதுகுறித்து மற்ற மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு தகவல் கொடுத்தும் யாரும் கிருஷ்ணனுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. மாணவர்களே கிருஷ்ணனை மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனிடையே ஆசிரியர்களின் அலட்சிய போக்கை கண்டித்து மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க ஸ்கூல்ல 6ஆம் கிளாஸ் படிக்கிற ராமகிருஷ்ணனுக்கு நேற்று இன்டர்வல் பெல்ல பாலாடும்போது கீழே விழுந்து கை உடஞ்சு போச்சு. நாங்க அவனை தூக்கிட்டு வந்தோம். ஓ டீச்சர்ட்டே காட்டணும். டீச்சர் சொன்னாங்க டீச்சர் கண்டுக்காம அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்க அந்த டைம்ல சார கூப்பிட்டது எங்களுக்கு நேரம் இல்லை. அதனால நாங்க அந்த பையனை கூட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். இது வந்து தனியார் ஹாஸ்பிட்டல், அவனுக்கு வந்து செலவு பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டுவோம். ஆனா போதும் ஒரு சார் வரல. இந்த ஸ்கூல்ல இருந்து பிடி சார் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றோம். அங்க பார்த்தாங்க ஆனா ஒருத்தர் வரல. இன்னும் அந்த பையன் கை உடஞ்சிருக்கு, ஆபரேஷன் பிளேட் வைக்கணும். சார் ஒண்ணு பண்ண, அதனால டீச்சர் சார்ல அந்த பையனுக்கு நஸ்ட் எய்ட் கொடுக்கணும். அந்த பையன் மன்னிப்பு வைக்கணும். சிஓ இங்க வந்து எங்கள்கிட்ட இந்த பிரச்சனை காக்கணும். அதுவரை நாங்க இந்த போராட்டம் கைவிட மாட்டோம். செத்தா சாவட்டி விதி தானே, அந்த பையன் சாவட்டுன்னு சொல்றாரு. அதனால அந்த சார் வந்து மன்னிப்பு கேட்கணும். அந்த பையனை நஸ்ட் எய்ட் கொடுக்கணும். சிஓ வந்து எங்கள்கிட்ட கேட்க வர நாங்க இந்த போராட்டத்தை விடவே மாட்டோம். மாணவர்களின் போராட்டம் குறித்து தகவல் அறிந்த வடசேரி போலீசார் மற்றும் தொடக்க கல்வி அதிகாரி கிளாடிஸ் டெல்மா ஆகியோர் மாணவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதைத் தொடர்ந்து மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.